தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழ் பேசும் மக்களுக்கு ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து அறிக்கையில் நம் தமிழ் மக்களின் பெருமையை பறைசாற்றும் பண்டிகை பொங்கல் என்றும் நமது வீரத்தை ஜல்லிக்கட்டு விழாவாக இந்த நாளில் கொண்டாடுகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக நெறியில் சட்டத்தின் மாண்பு காத்து மாநிலத்தின் உரிமையை சட்டப்பேரவையில் நிலைநாட்டிய மகிழ்ச்சியுடன் தமிழ்நாட்டில் பொங்கல் விழா தொடங்கியுள்ளது. ஒவ்வொருவர் இல்லத்தின் வாயிலிலும் தமிழ்நாடு வாழ்க என கோலமிட்டு தை முதல் நாளை வரவேற்போம். செழிக்கட்டும் தமிழ்நாடு, சிறந்த இனிக்கட்டும் பொங்கல் திருநாள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பொங்கல் நன்னாளில் மக்கள் அனைவரது வாழ்விலும் அன்பும் அமைதியும் நிலவட்டும், உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் தரட்டும், விவசாயிகளின் வாழ்வில் வளத்தை கொண்டு வந்து சேர்க்கட்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் உரிமைகள், பண்பாடு, தனித்துவத்தை பாதுகாப்பதற்கு உரிய சூழல் வருகிற பொங்கல் புத்தாண்டில் நிச்சயம் தொடங்கும் என நம்புவதாக கூறி தனது வாழ்த்துக்களை காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். இதேபோன்று தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.